டிஎன்டிஜே இஸ்லாமிய அமைப்பினர் மீது திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் யூனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பினர் மோசடி குற்றச்சாட்டு மனு கொடுக்கப்பட்டது. அதில் எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை ஏவிவிட்டு எங்கள் அமைப்பினர் மீது விஷகருத்தை பரப்பியிருக்கிறார்கள். எங்கள் அமைப்பினர் மீது ₹10 லட்சம் தர வேண்டும் என்று எங்கள் மேல் வழக்கு தொடுத்து மிரட்டுகிறார்கள். யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத் சார்பாக கடந்த 2 வருடங்களாக நாங்கள் சமூக நல தொண்டு பணிகளையும் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தையும் சட்டத்துக்குட்பட்டு செய்து வருகின்றோம். நாங்கள் கடந்த காலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பின் மூலம் இருந்து அதிலிருந்து விலகி யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பை தொடங்கப்பட்டு சிறப்பான முறையில் நாங்கள் செய்து வருகின்றோம். எங்களுடைய பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே நேரு அவர்கள் எங்களுடைய பணிகளை அங்கீகரித்து எங்களுக்கு பரிசுகளை வழங்கியுள்ள அந்தளவுக்கு எங்களுடைய பணிகள் வந்து சிறந்து விளங்குகின்றன. அப்படி இருக்கக்கூடிய எங்கள் ஜமாத்தின் மீது அவதூறை பரப்பும் விதமாக எங்கள் ஜமாத்தின் மேலே ஒரு வக்கீல் நோட்டீஸை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ் உண்மைக்கு புறம்பானது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 420 வேலை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை நடத்தி கொண்டு இப்படி மக்களிடத்தில் மிரட்டி பணம் வசூலிக்கக்கூடிய செய்கையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகள் ஈடுபடுகின்றார்கள். இன்னும் இந்த காவல்துறை ஆணையிடம் வந்த நோக்கம் என்னவென்றால் மோசடி புகார் அரசு ஆவணத்தை, அதாவது தமிழக முதல்வர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையினுடைய ஆய்வாளருடைய கையெழுத்தத்தை திருத்தம் செய்து புதுவெளியில் ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு துணிச்சலையாக வெளியிடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? காவல்துறை கொடுத்ததா அல்லது தமிழக முதல்வர் கொடுத்தார்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின தமிழக காவல்துறையுடைய தலைமை அதிகாரியா என்பதன மக்களிடத்தில் வந்து ரொம்ப அச்சத்தை. இதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் என்று யூனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பின் மாநில தலைவர் ரபி நமது நிருபரிடம் தெரிவித்தார். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர்.